ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக். லாஸ்ட் வ்ளாகில் ஸ்ரீவாரி மட்டு வழியாக நாங்கள் திருமலைக்கு ரீச் ஆன வ்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வ்ளாகில் கவர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க நிறைய டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போக ஆரம்பித்தோம். மேலே ஏறும்போதே ஒரு 10:15 கிட்ட ஆகிடுச்சு. 10:30 வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து சாப்பிட போனோம். முன்னாடி போனதுமே வந்து நிறைய டாக்ஸி ஜீப் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆனால் 1 kilometer போகிறதுக்கே 150-200 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. கேபோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. நாங்கள் தேர்ஸ்டே போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால க்ரௌடு வந்து அவ்வளோவா தெரியல. இங்கே வெளியில் பார்க்கும் போதே தெரிஞ்சது க்ரௌடு வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு டைம் வந்து ஈவினிங் 5:00 தான். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி, அப்படியே ஃப்ளோவில் வந்து எப்படி போகுதோ அப்படியே போகட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போனோம். அந்த திருமலையோட மெயின் ரோடு ஸ்ரீவாரி மட்டு வழியாக போனதும் அந்த திருமலையோட ரோடு வந்து இருக்கும். அந்த ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் வந்து சாரங்கி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக வந்தோம் அப்படின்னா சாரங்கி ரெஸ்டாரண்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நடந்தே போயிட்டோம். அங்கே தான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெண்டுமே வந்து சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்தது. நல்லா நீட்டான ரெஸ்டாரண்ட்டு தான். கொஞ்சம் ஹைஃபையான ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். பட் ப்ரைஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இல்லை, மீடியமான ப்ரைஸில் தான் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி கேப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கேருந்து நிறைய பஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பஸ் இருக்கும், இதில் ஏறிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம சொல்கிறோமோ அங்கே வந்து இறங்கிக்கலாம். நம்மளுக்கு தெரியல அப்படின்னா கூட நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோன்னா அவங்களே வந்து இறக்கி விட்டுருவாங்க. இந்த பஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான், எங்கே போகணுனாலும். இது வந்து 5 minutes ஒன்ஸ் இந்த பஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கோவிலை ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து போகும்போது ஏ பஸ் வரும். திரும்பி நீங்கள் ரீச் ஆன இடத்துலேருந்து திருப்பி உங்கள் கோவில்கிட்ட வரணும் அப்படின்னா பி பஸ் வரும். அந்த ரெண்டு பஸ் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணி அந்த ஏ பஸ்ஸில் தான் வந்தோம். மொட்டை அடிக்கிறது எங்கே அப்படின்னு பஸ்லேயே கேட்டு அந்த இடத்துலேயே வந்து இறக்கி விட்டாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. இறங்கினதும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து ரியல் பிளான்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அங்கே இருந்து பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக வந்தோம் அப்படின்னா அங்கேருந்து கரெக்டாக 1 kilometer தான் இந்த பிளேஸு, இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பிளேஸு. இதுக்கே வந்து அவங்க 150-200 வந்து கேட்குறாங்க கேபுக்கு. நம்ம வந்து நடந்தே வந்துடலாம். பஸ்ஸில் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது 1 kilometer தான் அப்படின்ட்டு. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இறங்கினதுக்கப்புறமா அங்கே இருக்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மொட்டை அடிக்கிற பில்டிங் எங்கே அப்படின்ட்டு. உள்ளே வந்து டோக்கன் வாங்கிட்டு மொட்டை அடிக்க வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அது வாங்கிட்டு வந்து நம்ம அவங்களே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து அடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கள்ட்ட தான் கொடுத்து அடித்தோம். மொட்டை அடிச்சுட்டு அப்பயே வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. பெருசாக திங்ஸ் எதுவுமே வாங்கலை. வெண்பா குட்டிக்கு மட்டும்தான் டாய்ஸ் வாங்கினோம், வேறு எதுவுமே வாங்கலை. அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி சாரங்கி போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட டோக்கன் டைமும் கரெக்டாக வந்துருச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு 3:30 SSD டோக்கன் என்ட்ரி கிட்ட வந்து வந்தோம். எங்கள்கிட்ட வந்து ரெண்டு பேருக்கு 5:00, ரெண்டு பேருக்கு 8:00 டிக்கெட் டைமிங் இருந்தது. சரி 5:00 தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணல, முன்னாடியே போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 3:30 கிட்டேயே போயிட்டு அங்கே செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னோம், ரெண்டு பேருக்கு இந்த டைம் இருக்குது, அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதும் அவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5:00 இருந்தாலும் வந்து 3:30 நாங்கள் போய் கேட்டதுனால சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்கிற டைமில் தான் இந்த மாதிரி அலோ பண்ணுவாங்க. க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு தான் அலோ பண்ணுவாங்க. எங்களோட குட் டைம் வந்து அன்னைக்கு தேர்ஸ்டே கூட்டம் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. 3:30 உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். 4:00 வந்து அந்த வெயிட்டிங் ரூமில் வந்து லாக் பண்ணாங்க. வெயிட்டிங் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். நம்ம திங்ஸ் ஏதாவது கையில் வச்சுருந்தோம், நம்ம கையில் கேரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த லக்கேஜ் கவுண்டரில் கொடுத்துடலாம். மொபைலுமே வந்து அங்கே கொடுத்துடணும். மொபைலுக்கு வந்து தனி பவுச் போட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு டோக்கனும் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து கையில் ஒரு பேக் மட்டும் வச்சுக்கிட்டேன். வெண்பா குட்டிக்கு ஒரு டவல், அதுக்கப்புறம் கலரிங் புக்கு, க்ரையான்ஸு, ஸ்கெச்சஸ் இதெல்லாம் மட்டும் இருந்தது. வெண்பா குட்டிக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கிட்டோம். அதை தாண்டி நாங்கள் எதுவுமே வந்து கையில் வச்சுக்கல. ஸோ க்ரௌடில் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் கொடுத்துட்டோம். ட்ராயிங் புக்ஸு, க்ரையான்ஸு இதெல்லாமே வந்து அலோவ் பண்ணாங்க. ரெண்டு மூணு இடத்துல நம்ம பே வந்து செக் பண்ண லக்கேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்மளோட டிக்கெட்டை வந்து செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனேயும் டிக்கெட்டில் வந்துட்டு டைமிங் எல்லாம் அவங்க செக் பண்ணுறதில்ல, அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி நம்ம தான் அந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறதும் வந்து செக் பண்ணுறாங்க. டிக்கெட் செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெயிட்டிங் ரூமுக்கு போயிட்டோம். அங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. இந்த வெயிட்டிங் டைமுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணதும் லைன் வந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கடுத்து அந்த லைன் போகிற வழியிலே வந்து ரெண்டு இடத்துல நம்ம வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க, நம்மளையுமே வந்து செக் பண்ணுவாங்க. அந்த செக்கிங் பாயிண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து லைன் வந்து நிற்கவே இல்லை, அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருந்தது. 3:30 நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரானோம். கரெக்டாக நான் சாமியை பார்க்கும்போது 6:30, ஷார்ப்பாக 3 hours தான் வந்து ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. சாமியை பார்த்து முடிச்சு வெளியே வந்துட்டு அங்கேயே வந்து ஒரு குட்டி லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க, அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லட்டு கவுண்டருக்கு போய் லட்டும் வந்து வாங்கியாச்சு. ஒரு லட்டு வந்து 50 rupees வச்சுருக்காங்க, பெரிய சைஸ் லட்டு வந்து 200 rupees வச்சுருக்காங்க. எது வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம், இவ்வளோதான் அப்படிங்கிற லிமிட் வந்து எதுவுமே கிடையாது, எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். லட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் போயிருந்த டைமில் தெப்ப உச்சம் நடந்துட்டு இருந்தது, அது வந்து செகண்ட் டே. அதையும் வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். கோவிலேருந்து டைரக்டாக எக்ஸிட் இருக்குது. எக்ஸிட்டுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னாவே பஸ் ஸ்டாண்டு தான், நிறைய பஸ்ஸு, கேபு, டாக்ஸி எல்லாமே இருக்கும், எது வேணுமோ ஏறிக்கலாம். நாங்கள் வந்து ஏசி பஸ்ஸில் வந்து வந்தோம். அதோட டிக்கெட் வந்து 150 rupees ஒருத்தருக்கு கீழே வர்றதுக்கு. நைட்டு 8:15 நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து நைட்டே ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் பெங்களூர் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 1:30 ஆயிருந்தது. எங்களோட திருப்பதி தரிசனம் சூப்பராக முடிஞ்சாச்சு. வெண்பா குட்டிக்கும் வந்து சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயாச்சு. 25 ஓட ஸ்கூல் கம்ப்ளீட் ஆகுது. இனி அடுத்த வ்ளாக்ஸ் எல்லாமே ஊர்லேருந்து தான். தேங்க்யூ.